இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஐப்பசி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் எழுத்தி ஆளில் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் ஐப்பசி மாதம் பிறந்துள்ளது ஐப்பசி மாதம் துலா மாதம் சூரியன் துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த மாதத்தில் துலா ஸ்நானம் முக்கியமானது தமிழ் மாதத்தில் ஐப்பசி மாதம் ஏழாவது மாதம் இந்த மாதத்தில் பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகின்றன தீபாவளி கந்தசஷ்டி போன்ற முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுகின்றது இந்த ஐப்பசி மாத கிரகங்களின் பயிற்சியை பார்த்தால் ஐப்பசி ஆறு அக்டோபர் இருபத்தி மூணு அன்று செவ்வாய் பகவான் கன்னிராசியில் இருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார் ஐப்பசி பதிமூணு அக்டோபர் முப்பதாம் தேதி புதன் பகவான் கன்னிராசியிலிருந்து துலாம் ராசிக்கு செல்கிறார் ஐப்பசி பதினாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி சுக்கிர பகவான் விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் ஐப்பசி இருபத்தி ஏழு நவம்பர் பதிமூணு அன்று குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகின்றார் இந்த கிரக கிரகப்பயிற்சிகளினால் ஐப்பசி மாத ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி பயனளிக்க போகிறது என்று பார்க்கலாம் இந்த பதிவில் சூரியனின் அமைப்பை பொறுத்து இந்த ஐப்பசி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் கடக ராசி நண்பர்களே ஐப்பசி மாதத்தில் கடக ராசிக்கு சுக தாயார் ஸ்தானம் எனும் நான்காம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்ய உள்ளார் பல விதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் மனதிற்கு பிடித்த வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவீர்கள் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் என்றாலும் புதிய முயற்சிகள் கடின உழைப்பை போட வேண்டியிருக்கும் எந்த ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்கும் முன் ஆலோசனையும் சரியான சிந்தனையும் தேவை பொழுதுபோக்கு சார்ந்த கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு யோகமான காலமாக இருக்கும் திருமணம் குழந்தை பேறு நிலம் வீடு வாங்குதல் போன்ற சுப நிகழ்வுகள் நடக்கும் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும் இருப்பினும் சில விஷயங்களால் உங்களின் மனம் சஞ்சலத்துடனே இருக்கும் உங்களின் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வசதி வாய்ப்புகள் இருந்தும் சில நேரங்களில் அதை பயன்படுத்த முடியாத சூழலில் இருப்பீர்கள் குடும்ப விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கணவன் மனைவி இடையே புரிதல் அதிகரிக்கும் மாத முதல் பாதியில் உங்கள் செயலில் வெற்றிகள் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் பல வழிகளில் பணவரவு இருக்கும் நிதிநிலை மேம்படும் பணவரவு கணிசமாக உயரும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எதையும் சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி ஏற்படும் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படும் பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவார்கள் இறுக்கமான சூழ்நிலை மாறும் உங்கள் பணிகளில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தான் கிடைக்கும் மாத முற்பகுதியில் வீண் விரயம் ஏற்பட சாத்தியம் உள்ளது சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்க நேரிடலாம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டுகளை பெறுவீர்கள் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பல வகைகளிலும் முன்னேற்றம் தரும் மாதமாக இருக்கும் பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடும் இந்த மாதம் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும் மனதில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டாகும் மனோதைரியம் அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் விருப்பங்கள் கைகூடும் பக்கத்தினருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயரும் கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள் கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தை ஈர்ப்பர் படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும் அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீர்கள் இந்த மாதம் எடுக்கும் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் மற்றவர்களுடன் இருந்த விரோதம் மறைந்து நட்பு ஏற்படும் வீண் செலவு குறையும் எதிலும் ஒரு வேகத்தை உண்டாக்கும் நல்லதா கெட்டதா என்று யோசிக்கத் தோன்றாத மனநிலை உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்தநிலை மாறி வேகம் பிடிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புத்தி சாதோத்தியம் அதிகரிக்கும் பொருளாதார நிலை உயரும் பணி உயர்வு சம்பந்தமான தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீர்கள் மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழும் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் திருமண முயற்சிகள் கைகூடும் வாழ்க்கை துணையால் பணவரத்து இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தம் நீங்கும் உறவினர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கும் பெண்களுக்கு மற்றவர்களுடன் இருந்த மன வருத்தம் நீங்கி நட்பு உண்டாகும் கலைத்துறையினருக்கு தேவையான பண உதவி கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு உதவிகள் செய்யும் போது ஆலோசித்து செய்வது நல்லது மாணவர்களுக்கு திறமை வெளிப்படும் சாமர்த்தியமான பேச்சு இருக்கும் எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் சமூகத்தில் அந்தஸ்தும் மரியாதையும் கிடைக்கப்பெறுவீர்கள் தூரதேச பிரயாணங்களுக்கான சூழல் ஏற்படும் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடைபெறும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கும் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும் தொழில் வியாபாரம் லாபகரமாக நடக்கும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றிய ஆலோசனையை மேற்கொள்வீர்கள் அனுபவபூர்வமான அறிவு திறன் கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல்திறமை அதிகரிக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் தொழில் நிமித்தமாக வெளியூர் அடிக்கடி செல்ல வேண்டி வரலாம் குடும்பத்தில் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் அவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு திறம்பட செயல்படுவீர்கள் பெண்கள் உங்களது செயல்களுக்கு மற்றவர்களது ஆதரவு கிடைக்கும் கலைத்துறையினருக்கு எளிதில் முடிய வேண்டிய காரியம் கூட தாமதமாகலாம் அரசியல் துறையினருக்கு மனதில் தைரியம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான காரியங்கள் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அக்டோபர் மாதத்தில் பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது நவம்பர் மாதத்தில் ஒன்று இரண்டு மூணு நாலு அஞ்சு பத்து பதினொன்று பன்னெண்டு பதினாலு பதினஞ்சு உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் ஆறு ஏழு பரிகாரம் வெள்ளிக்கிழமைகளில் நாகதேவதை வழிபாடும் பிரதோஷத்தன்று தேவருக்கு காப்பரசி நெய்வேத்தியம் செய்து வழிபடுவதும் நன்மை தரும் நன்றி வணக்கம்